ரதினிஸ் குக்கிங்குக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவரும் நலமுடன் வாழ இறையாசி பெருகட்டும். இன்றைக்கு நான் மசாலா ரைஸ் அப்படி செய்யலாம் என்கிற ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். ரைஸ் குக்கரில் வச்சு தான் இந்த ரைஸை நான் செய்து எடுத்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் இந்த மசாலா பொடியை தயார் செய்வோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, முக்கால் டீஸ்பூன் நச்சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, முளகாத்தையும் போட்டு வறுத்தெடுப்போம். இது கூட ஒரு 10 பாதாம். மூன்று செத்தல் மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல மிளகாயின் அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பொன்னுரமா வறுத்து எடுத்தாச்சு. இனி இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுக்க போறோம். கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள். பாத்திரத்துக்குள்ள 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பயறு, வறுத்த பயறு, ஒரு 3 செத்தல் மிளகாய், கருவேப்பிலை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னுரமாக வதக்கி எடுப்போம். இதெல்லாம் எடுத்து வச்சிருந்த தக்காளி பழம், 1 தக்காளி பெரிய தக்காளியில் பார்த்து சேர்க்கிறேன். இதோட கூட தேவையான அளவு தக்காளி கரைந்து வரும் வரைக்கும் இதை 5 நிமிடங்களுக்கு மூடிவிடலாம். நசுக்கு வச்சிருந்த உள்ளியை சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடியாக தடவை திறந்து பார்க்கலாம். ஒரு கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு இந்த முந்திரி பருப்பை மெல்லிய பிரவுன் கலராக வரும் வரைக்கும் அதை பொறிச்சு எடுக்க போறேன். இப்ப நான் கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த மசாலாக்களை இதனோட சேர்க்கிறேன். கிராம் ஜோக்கட் எடுத்து வச்சிருந்தேன், நான் அதையும் இதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 2 நிமிடங்களுக்கு இப்படியே நான் மூடி வைக்கலாம். இப்ப பாருங்க 2 நிமிடங்கள் ஆகிட்டது. இப்ப திறந்து பார்க்கிற போது எல்லாம் ஜோக்கட் மசாலா எல்லாம் சேர்ந்து நன்றாக திரண்டு வந்திருக்கிறது. நான் இப்ப ரைஸ் குக்கர்ல வச்சு தான் இந்த சாதத்தை அவிய விட போறேன். அதனால் ரைஸ் குக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பில் இருந்து எடுத்து நான் இதை இந்த ரைஸ் குக்கரில் சேர்க்குறேன். இப்போ நான் 500 கிராம் சம்பா அரிசி எடுத்து இதை 3 தடவை நன்றாக கழுவி அரை மணித்தியாலத்துக்கு முதலே இப்படி நான் ஊற வச்சுருந்தேன்னா, இப்போ இந்த ரைஸை நான் ரைஸ் குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நான் இப்போ 900 ml அளவு தண்ணி விடுகிறேன். தண்ணி விட்டு நன்றாக கலக்கி விட வேணும். ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த முந்திரி பருப்பை சேர்க்கிறேன். மல்லித்தலை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தேன், அதையும் இதனோடு சேர்க்கிறேன். இப்போ நான் தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை இப்போ எல்லாத்தையும் நன்றாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
பாருங்க சாதம் நல்ல சூப்பராக அவிஞ்சி வந்திருக்கு. இதை நான் ஒரு தட்டுக்கு சேர்த்து தயிர் பச்சடியோட சாப்பிட நல்ல சூப்பராக இருக்கும். நீங்களும் இப்படி ஒருக்கா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுத மறக்க வேணாம். அனைவருக்கும் நன்றி.